அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கு 50%, அதாவது 50% இப்படி இல்லை அப்படின்னா 500,000 வரைக்கும் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து திருச்சி மாவட்டத்துக்கு வந்து அழைப்பு சொல்லியிருக்குது. இது வந்து நீங்கள் 500,000 மேலே நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து வங்கி கடனாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 18 வயது முதல் 65 வயது வந்து இருந்திருக்கணும். விண்ணப்பதாரர் வந்து விவசாய தொழிலை மேற்கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ஃபார்மிங் விவசாயம் கண்டிப்பாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அதற்கப்புறம் விவசாய கூலி வேலை செய்பவராகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300,000 மிகாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லது பிற இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது நிலம் நீங்கள் வாங்கக்கூடியவங்க அந்த மாதிரி வந்து இருக்கணும். இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம், அப்படி இல்லை அப்படின்னா 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கலாம். நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி திட்டத்தொகையில் 50% வந்து அதிகபட்சம் 500,000. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்தோட திட்ட மதிப்பு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 10,00,000 வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 50% சப்சிடி கொடுப்பாங்க. ஆனால் அதிகபட்சம் சப்சிடியை வந்து பார்த்தீங்கன்னா 500,000 மேலே இருக்காது. ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா வங்கி கடன் வாங்கி கூட வந்து நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி தாட்கோ அந்த மாதிரி திட்டத்தில் வந்து நீங்கள் மானியம் அந்த மாதிரி எதுவும் வந்து பெற்றிருக்கக்கூடாது. ஸோ தேவைப்படுறவங்க அப்ளிகேஷனை வந்து ஃபாஸ்ட் தாட்கோ, அப்படி இல்லை அப்படின்னா தாட்கோ வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்க. இது வந்து திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. சோ தேவைப்படுறவங்க இதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க.